இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விலங்குலகம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா எல்லா விலங்குகளும் ஒரு செல்ல இருந்து உருவான உயிரினங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி ஒரு செல்ல உருவான உயிரினங்கள் அவற்றோட அமைப்பின் அடிப்படையில வேறுபடுது. அது எதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வகைப்பாட்டின் அடிப்படைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உயிரினங்கள், அந்த ஒரு செல்ல இருந்து தோன்றின உயிரினங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் அதுக்குன்னு ஒரு இருக்க கேரக்டரை வச்சு தனித்தனியா பிரிக்கிறாங்க ஒவ்வொரு குரூப்பா. அப்படி பிரிக்கிறது தான் வகைப்பாட்டின் அடிப்படைகள். என்னென்ன அடிப்படையில அந்த உயிரினங்கள் பிரிக்கப்படுது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கட்டமைப்பு நிலைகள். சில உயிரினங்கள் பார்த்தோம்னா ஒரு செல்லால் ஆயிருக்கும், சில உயிரினங்கள் மல்டி செல்லுலார், சிலது டிஷ்யூ, சிலது ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சில உறுப்பு மண்டலங்களை கொண்டு இருக்கும். முதல்ல கட்டமைப்பு நிலையை வச்சு பிரிப்போம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிமெட்ரி. சிமெட்ரி அப்படிங்கிறத நம்ம சமச்சீர் நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உயிரினத்தை நம்ம ரெண்டா பிரிப்போம். அப்படி பிளவுபடுத்துறப்ப ரெண்டு பக்கங்களும் பார்த்தோம்னா ஒரே அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சமச்சீர். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு உயிரினம், இப்ப எக்ஸாம்பிள் ஒரு செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ரெண்டா பிளவுபடுத்தணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கும். இதுவே ஒரு ஹைட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஆறு பக்கங்களா பிரிச்சாலும் அந்த ஆறு பக்கங்களும் நமக்கு சமச்சீரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அறு ஆறு சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெண்டு கண்ணு, ஒரு மூக்கு, அப்புறம் ஒரு ரெண்டு கை கால் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த உயிரினத்தை நம்ம ரெண்டா மட்டும்தான் பிரிக்க முடியும். ஏன்னா ரெண்டா பிரிச்சாதான் நமக்கு சமமா இருக்கும். அதாவது ஒரு கண், ஒரு காய், ஒரு கால் அப்படின்ட்டு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இதை இரு சமச்சீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது உடற்குழி. உடற்குழினா என்ன அப்படின்னா நம்மளோட செல்ல பார்த்தோம்னா நடுவுல வந்து கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கும். அதாவது நம்மளோட செரிமான மண்டலத்தோட அமைப்பு. அதை சுத்தி என்ன இருக்கும், பாடின்னு சொல்லிட்டு உடல் இருக்கும். அந்த உடற் சுவருக்கும் அந்த செரிமான மண்டலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துக்கும் இடைப்பட்ட போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உடற்குழி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கண்டமாக்கம், அதாவது செக்மெண்டேஷன். இப்ப அனலிட்னு சொல்லக்கூடிய சில விலங்குகள், அதாவது உயிரினங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் புழு எர்த்வாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட உடம்புல பார்த்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான வரிகள் இருக்கும். சோ இது பேர் தான் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாகங்களும் செக்மெண்ட் செக்மெண்டா பிரிஞ்சிருக்கு. அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்குள்ளயும் தனித்தனியான உறுப்புகள் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் அதுல தனியா நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம், அதுல தனியா ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் தனித்தனியா இருக்கும். இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கண்டமாக்கம். அதாவது இது எல்லா உயிரினங்களுக்கும் இல்ல, சில உயிரினங்களுக்கு மட்டும் இருக்கும். அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வகைப்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முதுகு தண்டு அல்லது முதுகு நான்னு சொல்லக்கூடிய நோட்டோ கார்டு. அதாவது பிறக்கிறப்ப எல்லா உயிரினங்கள்லயும் நோட்டோ கார்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு முதுகு தண்டு இருக்கும். அப்படி இல்லாத விலங்குகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா முதுகெலும்பு அற்ற அல்லது முதுகு தண்டு அற்ற உயிரினங்கள். நமக்கு தெரியும் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதுகு தண்டு அற்ற உயிரினங்கள், இன்னொன்னு முதுகு தண்டு உள்ள அனிமல் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்போம். அதாவது முதுகு தண்டு இருக்கிறத பொறுத்து. அடுத்து இந்த மூணு கட்டமைப்பு நிலைகள், சமச்சீர், உடற்குழி, கண்டமாக்கம், இந்த முதுகு தண்டு, இதையெல்லாம் வகைப்பாட்டின் அடிப்படையா வச்சு இங்க நம்ம உயிரினங்களை வகைப்படுத்திருக்கோம். அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம உள்ள பார்க்கலாம். இப்ப சுற்றுப்புறங்களை நீங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது வெவ்வேறு கட்டமைப்புகள் மற்றும் வடிவங்களை கொண்ட வெவ்வேறு வகையிலான உயிரினங்கள் இருப்பதை நீங்கள் உற்று நோக்க முடியும். இப்ப நம்மளை சுத்தியே பார்த்தா வெவ்வேறு வகையான உயிரினங்கள் வெவ்வேறு தோற்றத்தோட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த விலங்கினங்கள் இதுவரை 1 மில்லியனுக்கும் அதிகமான விலங்கினங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா விவரிக்கப்பட்டுள்ளன. அதாவது அதோட நம்ம பார்த்தோம் இல்லையா சமச்சீர் எப்படி இருக்கு, அதோட கட்டமைப்புகள் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க. இதுல தற்போது வகைப்படுத்துதலின் தேவை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட உயிரினங்களை பத்தி விவரிச்சதா சொல்றாங்க. சோ அந்த 1 மில்லியன் உயிரினங்களையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ அது 1 மில்லியன்ல இருக்கிற உயிரினங்களுக்கு பொதுவான பண்புகள் இருக்கும் இல்லையா, அதை பொறுத்து அதை என்ன பண்ணுத என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வகைப்படுத்துதல் செய்யறாங்க. சோ இந்த வகைப்பாடானது புதிதாக விவரிக்கப்பட்ட இனங்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட நிலையை வழங்கவும் உதவுகிறது. சிஸ்டமேட்டிக் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு மேமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேமல்ஸ் வந்து அனிமல் கிங்டத்துல எந்த இருக்கு கிளாஸ் மேமல்ஸ் அப்படின்ற ஒரு பாலூட்டிகள் இனத்துல இருக்கு. அந்த பாலூட்டிகளுக்கு இருக்கிற பொதுவான பண்புகள் என்ன, குட்டி போடும். அதாவது அந்த மேம் பாலூட்டிகள்னு என்ன, குட்டி போட்டு பாலூட்டும் உயிரினங்களை நம்ம பாலூட்டிகள்னு சொல்லுவோம். சோ அதுக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் பொசிஷன். சோ அந்த பண்பு இருக்க எல்லா உயிரினங்களும் எதுக்குள்ள போயிடும், பாலூட்டிகள் அப்படின்ற வகுப்புக்குள்ள நம்ம வகைப்படுத்துவோம்.
ஸோ இதை தான் சொல்கிறாங்க, வகைப்பாடானது புதிதாக விவரிக்கப்பட்ட இனங்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட நிலையை சிஸ்டமேட்டிக் பொசிஷன் வழங்க உதவுகிறது. இப்போதான் வகைப்பாட்டின் அடிப்படைகள், அதாவது பேசிக்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன. வெவ்வேறு உயிரினங்களின் அமைப்பு மற்றும் வடிவத்தில் வேறுபாடுகள் பல இருந்த போதிலும் பல்வேறு வகையான தனி உயிரினங்களுக்கென பொதுவான அம்சங்கள் உள்ளன. என்னதான் அதுங்களுக்குள்ள அமைப்புலாம் வேறுபட்டாலும் சில விஷயங்கள்ல பொதுவாக தான் இருக்கு. இப்ப நாய் பூனை பார்த்தோம்னா அதோட அமைப்பு வேறுபட்டிருக்கும், ஆனா அவங்க ரெண்டு பேருமே யாரு குட்டி போட்டு பால் கொடுக்குறேன்னு அந்த மாதிரி ஒரு பொதுவான பண்பை பெற்றுள்ளன. பொதுவான அம்சங்களை சொல் அடுக்கு அமைவு, அதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் செல், செல் அடுக்கு அமைவு, நம்மளோட செல்லு எந்த முறையில அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், உடலோட சமச்சீர் தன்மை அதாவது சிமெட்ரி, அடுத்து உடற்குழியின் தன்மை நேச்சர் ஆஃப் சீலோ, அப்புறம் செரிமான வடிவங்கள் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சுற்றோட்டம் அல்லது இனப்பெருக்க அமைப்புகள் போன்றவை மேற்கூறிய அம்சங்கள் விலங்கு வகைப்பாட்டின் அடிப்படையாக பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றில் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி செல்லோட அமைவு எப்படி இருக்கு, அப்புறம் நேச்சர் ஆஃப் சீலோம் சமச்சீர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த விலங்குகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதுல ஃபர்ஸ்ட் கட்டமைப்பு நிலைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. கட்டமைப்பு நிலைகள்னா என்ன, லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு உயிரினம் எந்த முறையில என்ன சொல்றது ஆர்கனைசேஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விலங்குலகத்தை சேர்ந்த விலங்குகள் அனைத்தும் செல்களால் ஆனவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவை அனைத்தும் செல்லின் அமைப்பில் ஒரே மாதிரியான கட்டமைப்பை வெளிப்படுத்தவில்லை. செல்லு ஒரு செல்லுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து என்ன உட்கரு இருக்கோ அதை சுத்தினா உட்கரு செல்லோட நுண்ணுறுப்புகள் இருக்கும். ஆனா அது பல செல்லா மாறுறப்ப எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அதே மாதிரி வெளிப்படுத்தவும் இல்லை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, கடற்பஞ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்பான்சஸ், இவற்றின் செல்கள் தளர்வான செல் திரள்களாக இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது இவைகள் செல் அளவிலான கட்டமைப்பை உருவாக்குகின்றன. இப்ப நமக்கு தெரியும் அமீபா இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்ட்டு. அதே போலதான் இந்த ஸ்பாஞ்சில பல வகையான செல்கள் இருக்கும், ஆனா அந்த பல வகையான செல்கள் இணைந்து திஷு போன்ற கட்டமைப்பை உருவாக்குவதில்ல, அவை தனித்தனியா தளர்வா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்பாஞ்சஸ்ல பார்த்தோம்னா கோனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில செல்கள் இருக்கும். அந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பணியை செய்யும், என்னன்னா ஏதாவது இறை தேடி வந்துச்சு இல்ல வேற யாராவது அதை தொட்டாங்கன்னா அது ஸ்டிங் அதாவது கொத்துறதுக்காக அதோட டாக்ஸிக்கை இன்ஜெக்ஷன் பண்றதுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தளர்வான செல்களாக தான் இருக்குது. எக்ஸாம்பிள் யாரு, ஸ்பான்சஸ்ன்னு சொல்லக்கூடிய கடற்பஞ்சுகள்ல. பல வகையான பணிகளை மேற்கொள்ளும் செல்களின் மத்தியில் பணி பகிர்வுகள் காணப்படுகின்றன. அதாவது பல வகையான செல்கள்னு சொல்லிட்டோம், அதுல ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு வகையான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அடுத்து குளியுடலிகள்னு சொல்லக்கூடிய சீலன்ட்ரேட்டா, இந்த செல்களோட சீரமைப்புகள் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிக்கலானதா இருக்கு. இங்கு ஒரே பணியை மேற்கொள்ளும் செல்கள் திசுக்களாக ஒருங்கமைக்கப்பட்டிருக்கும். இங்க வந்து பல செல்கள் சேர்ந்திருக்கும், பட் ஒவ்வொரு செல்லும் தனித்தனி வேலையை செஞ்சுட்டு இருந்தது. இங்க பல செல்கள் நெருக்கமாக அமைந்து திசுவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, அதாவது திசுக்களா மாறிடுச்சு. அப்ப அந்த இடத்துல திசு ஒவ்வொரு திசுவோ அதுக்கான ஒவ்வொரு வேலையை செய்யுது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா திசு அளவிலான கட்டமைப்பு. இது என்ன, ஸ்பான்சஸ்ல நம்ம பார்த்தது செல் அளவிலான கட்டமைப்பு. ஸ்பான்சஸ்ல நம்ம பார்த்தது செல் அளவிலானது, செல் அளவிலான கட்டமைப்பு எங்க பார்த்தோம், ஸ்பான்சஸ்ல. இதுல பார்த்தோம் அப்படின்னா திஷு அளவிலான கட்டமைப்பு எங்க அப்படின்னா குழி உடலிகள்ல, ஏன்னா இங்க நிறைய செல்கள் சேர்ந்து திஷுவா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் உயர்ந்த அளவிலான கட்டமைப்பு, அதாவது உறுப்பு மண்டல நிலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தட்டை புழுக்களில் காணப்படுது மற்றும் பிற உயிர் தொகுதிகளிலும் காணப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் செல் அளவிலான கட்டமைப்பு பார்த்துட்டோம், அடுத்து திஷு அளவிலான கட்டமைப்பு, அடுத்து திஷுக்கள்லாம் சேர்ந்து உறுப்பா மாறும் அப்ப உறுப்பு அளவிலான கட்டமைப்பு, அடுத்து உறுப்புகள் நிறைய சேர்ந்து உறுப்பு மண்டலமா மாறும், அந்த உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா தட்டை புழுக்கள்ல இருக்கு. அப்புறம் மில மற்றும் பிற உயிர் தொகுதிகள், உயர் தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாம அதாவது மேமல்ஸ் அது பாலூட்டிகள் ரெப்டைல்ஸ் அப்புறம் ஊர்வன பரப்பன எல்லாருமே உயர் தொகுதிக்கு வந்துருவாங்க. அதாவது இன்வெர்டிபிரேட்ல இருந்து சின்னதுல இருந்து பெருசா வர வர அவங்களாம் யாரு அப்படின்னா உயர் தொகுதி, எப்படி உயர் தாவரங்கள்னு சொல்றோம் அந்த மாதிரி. இதில் திசுக்கள் ஒன்றிணைந்து உறுப்பு மண்டலங்கள் உருவாகின்றன. இந்த உறுப்பு மண்டலங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பான பணிகளை மேற்கொள்கின்றன. இப்ப ஒவ்வொரு குறிப்பிட்ட உறுப்பு மண்டலம், இப்ப எக்ஸாம்பிள் நம்மளோட செரிமான மண்டலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய உறுப்புகள் ஜாயிண்ட் ஆயிருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நம்மளோட வயிறு, அதோட இறைப்பை, கணையம், அப்புறம் மண்ணீரல், இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்திருப்பாங்க. ஒவ்வொன்றும்
ஒவ்வொரு வேலையும் செய்யல, எல்லாமே உணவு செரித்தல் அப்படின்ற ஒரே பணிக்கான வேலையை தான் செய்து, அதைதான் இங்க சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சிறப்பான பணியை மேற்கொள்கின்றன. அடுத்து வளைத்தசை புழுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணுக்காளிகள் ஆர்த்ரோபோட்ஸ், மெல்லுடலிகள்னு சொல்லக்கூடிய மொலஸ்கன்ஸ் அண்டு முட்தோலிகள்னு சொல்லக்கூடிய எக்கினோடெர்ம்ஸ் மற்றும் தண்டுவடமுள்ள எல்லா உயிரினங்களும் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் போன்ற விலங்குகளில் உறுப்புகள் தொடர்புடைய செயல்பாட்டு அமைப்புகளை ஃபங்க்ஷனல் சிஸ்டம் உருவாக்குகின்றன. இந்த ஒவ்வொரு அமைப்பும் ஒரு குறிப்பிட்ட உடலியல் செயல்பாட்டுடன் தொடர்புடையது. அதாவது ஒவ்வொரு உறுப்புகளும் சேர்ந்து ஒவ்வொரு வேலையை செய்ய ஆரம்பிக்குது, அந்த உறுப்புகள்லாம் சேர்ந்தது ஒரு உடலியல் செயல்பாட்டுடன் தொடர்புடையது. இப்போ எக்ஸாம்பிள், நம்மளோட கண் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு தான், அந்த உறுப்பு பார்வை பார்க்கறது அப்படின்ற ஒரு உடல் செயலியல் செயலை செய்யுது. இது எல்லாமே யாரோட கண்ட்ரோல்ல இருக்க, நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தோட கண்ட்ரோல்ல நடக்குது. இந்த அமைப்பு முறை உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஓர் உறுப்பு மட்டும் ஒரு வேலையை செஞ்சிச்சு அப்படின்னா அது உறுப்பு மண்டல கட்டுப்பாடு, சாரி உறுப்பு மண்டல உறுப்பு அளவிலான கட்டுப்பாடு. நிறைய உறுப்புகள் சேர்ந்து உறுப்பு மண்டலமா மாறினதுக்கு அப்புறம் அதை நாம என்னன்னு சொல்றோம், உறுப்பு மண்டல அளவிலான கட்டுப்பாட்டு கட்டமைவு அப்படின்னு சொல்றோம். சோ விலங்குகளோட வெவ்வேறு குழுக்களில் உள்ள உறுப்பு அமைப்புகள் பல்வேறு வகையான சிக்கல்களை எடுத்து வெளிப்படுத்துகின்றன. இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா தட்டை புழுக்கள் பிளாத்தி ஹெல்மந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, செரிமான மண்டலத்தில் ஒரே ஒரு வெளிப்புற துளை மட்டுமே காணப்பட்டு அதுவே வாயாகவும் மலத்துளையாகவும் அதாவது ஆனஸாவும் ஆக்ட் ஆகுது. இப்ப நார்மலா நம்மளோட வாய் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் மலத்துளைன்னு ரெண்டு தனித்தனி ஹோல்ஸ் இருக்கும். ஆனா இந்த பிளாத்தி ஹெல்மந்தஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வாய் அப்புறம் மலத்துளை ரெண்டுமே ஒரே ஓப்பனிங்கா தான் இருக்கு. இதான் என்னன்னு சொல்றாங்கன்னா சிக்கலான அப்படின்னு சொல்றாங்க. சோ செயல்படுவதால் அதன் செரிமான மண்டலம் முழுமை பெறாத இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப முழுமையான செரிமான மண்டலம்னா என்ன, வாய் மற்றும் மலத்துளைக்கு தனித்தனியான இரு வேறு திறப்புகளை உடையதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், முழுமையான செரிமான மண்டலம். இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உருளை புழுக்கள், உருளை புழுக்கள் முதல் முதுகு நாணிகள் வரை. உருளை புழுக்களுக்கு அப்புறம் யார் இருப்பான்னா அனலிடு, அதாவது அனலிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புழுக்கள், அதுக்கப்புறம் பூச்சி இனங்கள், அப்புறம் மெல்லுடலிகள், அப்புறம் முட்தோலிகள், அப்புறம் நம்மளோட கார்டேட்டால வர முதுகு நாணிகள் எல்லாமே என்னது முழுமையான செரிம மண்டலத்தை செரிமான மண்டலத்தை கொண்டிருக்கு. அப்ப முழுமை பெறாத செரிமான மண்டலத்தை கொண்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா யாரு, பிளாத்தி ஹெல்மெந்தஸ் சொல்லக்கூடிய தட்டை புழுக்கள். இதுல ரத்த சுற்றோட்ட மண்டலத்தை இரண்டா பிரிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு கட்டமைப்பு நிலைகளை பத்தி சொல்லிட்டாங்க என்னென்ன, ஃபர்ஸ்ட் செல், டிஷு, உறுப்பு, உறுப்பு மண்டலம். இப்ப ரெண்டாவது ரத்த ஓட்ட மண்டலத்தை வச்சு எப்படி ஒரு உயிரினத்தை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, இரண்டு வகையான ஓட்ட மண்டலம் இருக்கு, ரத்த ஓட்ட மண்டலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு திறந்த வகை, இன்னொன்னு மூடிய வகை அப்படின்னு சொல்றாங்க. திறந்த வகை அப்படின்னா என்ன, இதில் இரத்த நாளங்கள் இன்மையால் இரத்தமானது, முக்கியமான வேர்டு என்ன அப்படின்னா இரத்த நாளங்கள் இன்மையால் இரத்தமானது இதயம் மற்றும் செல்களில் இருந்து வெளியேற்றப்படுகிறது. மேலும் இதில் திசுக்கள் நேரடியாக நனைகின்றன. எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கணுக்காளிகள், மெல் உடலிகள், அப்புறம் முட்தோலிகள் மற்றும் வால் நாணிகள். இவங்க எல்லாருமே என்னன்னா ஓப்பன் டைப்னு சொல்லக்கூடிய திறந்த வகை சுற்றோட்ட மண்டலத்தை பெற்றிருக்காங்க. அதாவது இப்ப நம்ம ரத்த சுற்றோட்ட மண்டலம்னா அங்க என்னென்ன இருக்கணும், இதயம் இருக்கும், இதயத்துல இருந்து ரத்தத்தை உடல் முழுசா கொண்டு போறதுக்கான தமனி இருக்கும், அடுத்து கெட்ட ரத்தத்தை உடல்ல இருந்து இதயத்துக்கு கொண்டு வரதுக்கான சிரை இருக்கும். சோ இந்த மூணுமே இருக்கும். இத ரெண்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரத்த குழாய்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரத்த குழாய்கள் அல்லது ரத்த நாளங்கள் வந்து திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலத்துல இல்ல. சோ ரத்த நாளங்கள் இன்மையால் அப்ப டியூப் இல்லை அப்படின்னா ரத்தத்துக்கும் செல்லுக்குமான கனெக்ஷன் கொடுக்கறதே இந்த ரத்த நாளங்கள் தான். அது இல்லை அப்படிங்கிறப்ப இதயத்துல இருந்து வெளிவர ரத்தம் நேரடியா திசுக்கள்ல போயிட்டு நினைது. ஸோ அப்படி எப்படி சொல்லலாம்னா ஒரு தண்ணிக்குள்ள போட்ட ஒரு பந்து மாதிரி இந்த செல்கள் வந்து ரத்தத்துக்குள்ள மிதந்துட்டு தான் இருக்கு, டைரக்டா நினைகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கணுக்காளிகள்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் கரப்பாம்பூச்சி சொல்லலாம், அடுத்து மெல்லுடிகள் மொலஸ்கன்ஸ், முட்தோலிகள் எக்கினோடெர்ம்ஸ் மற்றும் வால் நாளிகள்னு சொல்லக்கூடிய அசிடியன் தான் வால் நாணயங்களுக்காக எடுத்துக்காட்டு. ஸோ அசிடியன் இவங்க எல்லாத்துக்கும் திறந்த வகை. இதுவே மூடிய வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் ரத்தம் பல்வேறு அளவுடைய இரத்த குழாய்களின் வழியே அதாவது தமனி சிறை இரத்த நுண் நாளங்கள் வழியே செலுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு இவங்களுக்கு யாருமே இல்லாம அப்ப வளைத்தசை புழுக்கள் மற்றும் முதுகு நாணிகள். அப்ப இங்க வந்தவங்க யாருமே வரமாட்டாங்க. அப்ப கணுக்காளிகளுக்கும் மெல்லுடலுக்கும் நடுவுல வளைத்தசை புழுக்கள் இருக்கும்,
ஸோ அதுக்கப்புறம் யாரு முதுகு நாணிகள், இவங்க எல்லாருக்குமே மூடிய வகை ரத்த ஓட்டம். மூடிய வகை அப்படின்னா ரத்தம் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகாது, அதாவது வெளியே தெரியாது, அது ரத்த குழாய்களுக்குள்ளாதான் போகும், அதை தான் நம்ம மூடிய வகைன்னு சொல்றோம். ஸோ இதை வச்சு விலங்குகளை வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சமச்சீர். சமச்சீர் அப்படின்னா என்ன, ஒரு ஒரு விலங்கினத்தை இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விலங்கு ரெண்டா பிரிச்சாங்க அப்படின்னா, கட் பண்ணோம் அப்படின்னா அது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியா தான் இருக்கணும். இப்ப ரெண்டு கண் இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ரெண்டா பிளக்குறோம்னா இந்த பக்கம் ஒரு கண் இந்த பக்கம் ஒரு கண் போகணும். இப்ப இதுவே ஆறு கண்ணா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கணும், இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு, அதை தான் நம்ம சமச்சீர் சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் கடற்பஞ்சிகள் இதெல்லாம் பார்த்தோம்னா ஏ சிமெட்ரிக்கல், சமச்சீர சிமெட்ரிக்கல்னு சொல்றாங்க. இந்த கடற்பஞ்சிகள் அப்படிங்கிறது சமச்சீர் அற்றவை, ஏன்னா கடற்பஞ்சுகள் இந்த ஷேப்ல தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே போல அது வந்து இர்ரெகுலர் ஷேப், அதை வெட்டினா ரெண்டா கட் பண்ணாலும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இது என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா சமச்சீர் அற்றவை அப்படின்னு சொல்றோம். அடுத்து அதாவது உடல் மையத்தின் வழியாக செல்லும் எந்த பிளவும் இவ்வுயிரின் உடலை இரு சம பகுதிகளாக பிரிக்காது. ஒரு பிளவு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உயிரியை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கணும். அப்படி பாகங்களா பிரிக்க முடியல அப்படின்னா அதை சமச்சீர் அற்றவைன்னு சொல்றோம். உடல் மையத்தின் வழியாக, அதாவது சென்டர் பாயிண்ட், உடல் மையத்தின் வழியாக செல்லும் எந்த பிளவும் உயிரினத்தை ஒரே மாதிரியான இரண்டு பகுதிகளாக பிரிக்குமாயின் அது ஆர சமச்சீர் என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஆர சமச்சீர் அப்படின்னா என்னன்னா உடல் வழியே செல்லும் எந்த பிளவும், அதாவது இப்ப நார்மலா ஒரு விலங்கு இப்ப ஒரு புழு இருக்கு அப்படின்னா அதை எப்படி கட் பண்ண முடியும், நம்மளால இப்படி நேரா மட்டும்தான் கட் பண்ண முடியும், இது ரெண்டு சம பிளவுகளாலதான் பிரிக்க முடியும். ஆனா இதுவே இந்த பக்கமோ இல்ல இந்த பக்கமோ எப்படி பிரிச்சாலும் அது இரு சம பாகங்களாக பிரியாது. ஆனா ஆர சமச்சீர் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒரு உயிரினம் ரவுண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த பக்கத்துல இருந்து நம்ம பிரிச்சாலும் என்ன இருக்கும், இரு சம பாகங்களாக பிரிக்க முடியும். அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க ஆர சமச்சீர், எந்த ஒரு பிளவு எந்த ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பிளவு பண்ணாலும் அது இரு சம பாகங்களாக பிரியும். அதற்கு பேர் தான் என்னது ஆர சமச்சீர் அல்லது ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குழியுடலிகள் அப்படின்னா என்ன, குழியுடலிகள் அப்படின்றது சீலன்ட்ரேட்ஸ், இதை டீனோஃபோராக்கள் அப்படின்னு சொல்லுவோம், மற்றும் முட்தோலிகள். குழியுடலிகளுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா இதெல்லாம் சொல்லலாம். டீனோஃபோரா அப்படிங்கிறது பார்க்க வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பம்பர ஷேப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட எட்டு அதோட கோம் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எட்டு கோம் செல்ஸ் இருக்கும், இதுதான் டீனோஃபோராவோட அமைப்பு. அடுத்து முட்தோலிகள் எக்கினோ டேர்ம்ஸ் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா ஸ்டார் ஃபிஷ். இப்போ ஸ்டார் ஃபிஷ் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அதோட ஆர்ம்ஸ் இருக்கும் கைகள். இப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆறு சமச்சீர் வகையிலான உடல் பிளவை கொண்டுள்ளன. குழியுடலிகளுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைடிரா அப்படின்னு சொல்லிட்டோம். ஹைடிராவும் பார்த்தோம்னா ஆரம்பத்திலே சொன்னோம், அதை வந்து ஒரு ஸ்டா மேலே பார்த்தோம்னா டென்டக்கல்ஸ் வந்து நிறைய இருக்கும், எந்த பகுதியிலேருந்து பிரித்தாலும் இரு சம பிளவுகளாக பிரியும். அதே போல டீனோஃபெரா எயிட் கோம் செல்ஸோட இருக்கும், ரவுண்டாக இருக்கும், ஸோ அதையும் ஆறு சமச்சீர் பண்ணலாம். அதே போல முட்தோலிகளுக்கு எடுத்துக்காட்டான ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர மீன், இதையும் நம்ம எந்த பக்கத்துல இருந்து கட் பண்ணாலும் என்ன பண்ணுவோம், இரு சம பிளவுகளாக பிளக்கப்படும். அதனால இவங்க எல்லாம் எதுக்கு கீழே வந்துருவாங்க அப்படின்னா ஆறு சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு இவங்களாம். இதுவே வளைதசை புழுக்கள், பூச்சிகள், கணுக்காளிகள்னா யாரு, பூச்சிகள். அப்ப இந்த கணுக்காளிகள்ல வர பூச்சிகள் மற்றும் புழுக்கள் இவற்றோட உடல்களின் மையத்துல செல்லும் ஒரு பிளவு ஒரே மாதிரியான வலது அல்லது இடது பகுதிகளாக உடலை பிரிக்கிறது, இது இரு பக்க சமச்சீர் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப எக்ஸாம்பிள் புழு எப்படி இருக்கும், இப்படி நார்மலா இருக்கு அப்படின்னா இது இந்த பக்கம் இப்படி வெட்டினா மட்டும்தான் ரெண்டா பிரியும், இப்படி வெட்டினா ரெண்டா பிரியும், பட் இதுல இருக்க எல்லா ஆர்கனும் இதுல இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பக்கம் வெட்டினா ரெண்டு கண்ணு என்ன சொல்றது அதோட உடல்ல இருக்க எல்லாமே இரண்டா பிரிகிறப்ப ரெண்டு பகுதிகளும் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்ப நம்ம இதுல இந்த இதுல வந்துட்டு நம்ம பிக்சர் மட்டும் பாத்துடலாம். அதாவது இப்ப இங்க ஈரடுக்கு மற்றும் மூவடுக்கு கட்டமைப்புக்கு முன்னாடி பாருங்க, ஆற சமச்சீர்னா எப்படி, இரு பக்க சமச்சீர்னா எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஆற சமச்சீர் அப்படிங்கிறது இது எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா, இங்க நமக்கு கொடுத்துருக்கிறது ஹைடிராவை எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பூச்சி இனங்கள்ல நம்மளோட நண்டு கொடுத்துருக்காங்க, கிராப். இப்ப இந்த ஹைட்ரா பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வெட்டினாலும் என்ன ஆகுதா, இரு சம பிளவா வருதா, இந்த பக்கம் வெட்டினாலும் இரு சம பிளவு, இந்த பக்கம் வெட்டினாலும் இரு சம பிளவு. ஸோ இது எப்படி வெட்டினாலும் என்ன ஆகுதா, இரு சம பிளவா, சாரி இரு சம பிளவா கொடுக்கறதுனால இது ஆற சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு. இதுவே இரு பக்க சமச்சீர் அப்படின்னா இப்போ நார்மலாக கிராப்புக்கு ரெண்டு பக்கமும் நண்டுக்கு எப்படி இருக்கும், ரெண்டு பக்கமும் கை இருக்கும், அப்புறம் மிச்ச கைகள் சைடில் இருக்கும். ஸோ இதை பைலேட்ரல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு பிளவு மட்டும்தான் அந்த பூச்சியை இரண்டாக பிரிக்க முடியும்,
இப்படி போட்டா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா, இங்க இருக்க கை இங்க இருக்காது, அதாவது நார்மலா மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கண்ணாடியில நம்மளோட பாதி இதை இப்படி காமிச்சா அந்த பாதி இது தெரியும் இல்லையா, அதே மாதிரிதான் இருக்கணும். இங்க நம்ம வெட்டுறது கண்ணாடியில காமிக்கிற மாதிரி இந்த பக்கமும் இருக்கணும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் ஈரடுக்கு மற்றும் மூவடுக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.